இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, ஒரு அற்புதமான விஷயம். நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நபர் வந்து கேட்டிருந்தார், என்னுடைய விந்து வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குதுங்க, ஒரு திக்னஸ் இல்லை, கெட்டித்தன்மை இல்லாமல் ரொம்ப லூஸாக இருக்குது, பார்த்தா பால் மாதிரி வெளியில் வந்துடுது ஈஸியாக, ஒரு நீண்ட நேரம் உறவு என்னால் கொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு மெசேஜ் பண்ணியிருந்தார். அவருக்காக இந்த பதிவு. அதுபோல் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த பதிவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி விந்து ஈஸியாக வெளியில் வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், உங்களோட உடலோட சூடு காரணமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள். இப்போ மாடர்ன் ட்ரெண்டில் புது புது உணவுகள் எல்லாம், துரித உணவுகள் நிறைய விற்பனை பண்ணுறாங்க. அதுபோக நார்மலான உணவுகள் பல விதமான ரசாயன கலவைகள்லாம் மிக்ஸ் பண்ணி தான், கலர்ஃபுல்லாக தான் எல்லா உணவுகளுமே இப்போ ரெடியாகி வந்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவுகள்லாம் வர வர நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் வந்து சரியில்லாமல் போக, இதை வந்து நம்ம அதிகமாக நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கொள்ளும் போது உங்கள் உணவில் வந்து பலவிதமான ரசாயனம் நம்ம உடம்பில் அதுவாகவே சேர்ந்து விடுது, உங்களை அறியாமல் உங்களுக்கு தெரியாமல் நமக்குள்ளே சேர்ந்து கொள்ளுது. அதனால் வந்து பல பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அதை இப்போது நம்ம விந்து வந்து நீர்த்து போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்குறபோது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீர்முள்ளி விதை அப்படின்னு சொல்லி ஒரு விதை இருக்குது. அந்த விதையை வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் விதையாக கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா பொடி பண்ணி வச்சுருப்பாங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அந்த நீர்முள்ளி விதையை வந்து வாங்கிக்கோங்க. இந்த பதிவில் பார்க்குறீங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி ப்ரௌன் கலராக தான் இருக்கும் இந்த இதுதான் நீர்முள்ளி விதை, நாங்கள் பாக்கெட்டோடு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த நீர்முள்ளி விதையை வாங்கி நீங்கள் தண்ணீரில் வெது வெதுப்பான தண்ணீரில் போட்டுக்கொள்ளலாம், இல்லைன்னா வெது வெதுப்பான பாலில் கூட போட்டுக்கொள்ளலாம், மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு அல்வா மாதிரி கட்டியாக வரும். இதை புதுதாக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பார்க்குற கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும், பட் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் மருந்து மாதிரி நினச்சி சாப்பிட்ருங்க. ஏன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தை நினச்சி நீங்கள் வந்து இதை வந்து சாப்பிடுங்க. காலையில் சாப்பிட்லாம், இல்லைன்னா இரவு சாப்பிட்லாம். ரெண்டு நேரம் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிடணும்னா சாப்பிடுங்க, இல்லைனா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த நீர்முள்ளி விதையை உங்கள் உடம்பில் செலுத்துங்க. இது சாதாரண தண்ணியவேவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டியாகக்கூடிய தன்மை உடைய மாதிரி இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுடைய விந்து நீர் வந்து தன்னால் கெட்டியாகிடும். உங்களுக்கு நீங்கள் உறவு வைத்து கொள்ளும்போது உங்கள் மனைவியோடையோ இல்லை உங்கள் வேறு யாரு கூட உங்கள் லவ்வரோட உறவு வைத்து கொண்டீங்க அப்படின்னா, அதாவது பிற்காலத்தில் வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கக்கூடிய நபராக இருக்கணும், கண்ட பெண்களோட உறவு வைத்து கொள்ளாதீங்க, உங்களுடைய உடல் கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் விந்து கெட்டியாயிடும், அதே நேரத்தில் சீக்கிரமாக வராது. இன்னொரு விஷயம், இரவு நேரத்தில் தூங்கும்போது சிலருக்கு வந்து வெளியில் வரும், அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களும் இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த தூக்கத்தில் வரக்கூடிய அன்பர்களுக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த நீர்முள்ளி விதை ஒன்று மட்டுமே போதும், உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயற்கையை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இதுபோல் இன்னும் பல மருந்துகள்லாம் இருக்குது, பாதாம் பிசுன்னு வந்து நீங்கள் சாப்பிடலாம், அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. உடல் குளிர்ச்சி ஆகக்கூடிய பொருட்களை எல்லாம் நீங்கள் உணவில் சேர்த்துக்கொண்டிங்கனாலே உங்கள் உடல் குளிர்ந்து உங்களுடைய விந்து பை விதைப்பை வந்து குளிர்ச்சி அடையணும். குளிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா விந்து கெட்டியாயிரும், கெட்டியாயிடுச்சுன்னா உங்களுடைய விந்து நல்லா திக்காக இருக்கும், தரமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப ஒயிட்டிஸாக இல்லாமல், அதாவது ஒரு லைட் எல்லோ கலர் மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி விந்து வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் மனசில் என்ன குறை இருந்தாலும் சரி நீங்கள் ஓப்பனாக கேட்கலாம் நம்ம சேனலில். அதுக்காகத்தான் நம்ம இந்த சேனலை நடத்திட்டு இருக்கோம். நன்றி நண்பர்களே, வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.